2020 வருஷத்தின் கிறிஸ்துமஸ் காலங்களுக்குள்ளாக நாம் உள்ளே வரும்படியாக கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் உயிர்ப்பிச்சை கொடுத்திருக்கின்றார். நேற்றைய தினம் அட்வென்ட் சண்டே. இது போல நான்கு ஞாயிற்றுக்கிழமைகளை நாம் கிறிஸ்துமஸ்க்கு முன்பாக அட்வென்ட் சண்டேஸாக, கிறிஸ்துவின் வருகையை நினைவு கூறுகிற ஞாயிற்றுக்கிழமைகளாக கொண்டாடுகின்றோம். இந்த வருஷத்துல நாம பாடல்கள் பாடி தேவனை ஆராதிக்க முடியுமா என்றால் அது ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. அதிகாலையிலே கிறிஸ்துமஸ் சர்வீஸ் இருக்குமானா அது ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. இந்த சீசன் ஜீசஸ் இஸ் தி ரீசன் ஃபார் தி சீசன். இந்த சீசன்ல இப்ப நியூ நார்மலோட இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாடுவோம். எல்லாமே ஆன்லைன்ல, ஆன்லைன் கிளாஸஸ் போல, ஆன்லைன் சர்ச் சர்வீஸ் போல, ஆன்லைன் கிறிஸ்துமஸ் கேதரிங்கும் இருக்கும்னு நியூ நார்மல் லைஃப்ல நாம பழகி கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்கின்றது. அழகாய் பவுல் சொல்லுகிறார், 1 தீமோத்தேயு 3:16 அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதியுள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவ தூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். அண்ட் விதவுட் கான்ட்ரவர்சி கிரேட் இஸ் தி மிஸ்டரி ஆஃப் காட்லினஸ். காணக்கூடாத தேவன் நாம் காணும்படியாக இறங்கி வந்து தம்மை அன்பு கூறுகிறவர்களுக்கு தம்முடைய சொந்த குமாரனையே கொடுத்த அருமையான நிகழ்வை நாம் கொண்டாட இருக்கின்றோம். இந்த வருஷத்திலே மகிழ்ச்சியை ஆண்டவர் நிறைவான சந்தோஷத்தை கொடுக்கும்படியாக ஆண்டவரிடத்திலே நம்மை ஒப்பு கொடுக்கக்கூடிய இந்த காலகட்டம் தான் கிறிஸ்துமஸ் காலகட்டமாக இருக்கிறது. இந்த நான்கு வாரத்திலும் நான் நான்கு தலைப்புகளிலே இந்த கிறிஸ்துமஸ் மகிழ்ச்சியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். காட் மார்னிங் மூலமாக முதலாவது ப்ராமிஸ். இந்த வாரம் ப்ராமிஸ், ஜாய் பிகாஸ் ஆஃப் ப்ராமிஸ். சந்தோஷம் எதற்கென்றால் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்திற்காக. இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை ஜாய் பிகாஸ் ஆஃப் ப்ரோஃபசி. ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறிற்று, ஆகவே நாம் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு கழி கூற போகின்றோம் இந்த கிறிஸ்துமஸ் காலத்திலே. மூன்றாவது, நாட் ஜஸ்ட் ப்ராமிஸ் அண்ட் ப்ரோஃபசி பட் பீஸ், சமாதானத்தை. உலகம் தரக்கூடாத தேவ சமாதானத்தை கொடுக்க ஆண்டவர் சித்தமாய் இருக்கிறபடியினாலே நாம் நிறைவான மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொண்டாட போகின்றோம். நான்காவது, பவர், வல்லமையை ஆண்டவர் நமக்கு, நாம் இழந்த வல்லமை, சோர்விலிருந்து ஆண்டவர் நம்மை மீட்டெடுத்து ஒரு வல்லமையை கொடுக்க போகின்றார். இந்த நான்கு நிகழ்வுகளை நாம், இந்த நான்கு குறிப்புகளை தலைமையாய் வைத்து நாம் இந்த அட்வென்ட் காலங்களிலே நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே இன்று ப்ராமிஸ், ப்ராமிஸ் என்று சொல்லும்போது வாக்குத்தத்தம், அழகா இந்த கேண்டிலை நாம இந்த கிறிஸ்துமஸ் காலத்திலே ஏற்றி வைத்திருக்கின்றோம். கேண்டில் எதை குறிக்கிறது என்றால் இருளை மூழ்கக்கூடிய ஒரு வெளிச்சமாய் இருக்கின்றது. ஆண்டவர் ஒரு வெளிச்சம், ஐ ஆம் த லைட் என்று சொல்லுகிறார். ஏசாயா 9:2 சொல்லப்படக்கூடிய வசனம் நிறைவேறுகிற காட்சியை பார்க்கின்றோம். ப்ராமிசஸ், இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் தேசத்திலே குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. The people that walked in darkness have seen a great light என்று வசனம் சொல்லுகிறது. இந்த வெளிச்சத்தை தான் கொண்டாட நாம் கிறிஸ்துமஸுக்காக தயாராக கொண்டிருக்கின்றோம். இந்த வெளிச்சம் வேறு ஒன்றுமில்லை, கிறிஸ்துமஸ்னாவே டெக்கரேஷன். எந்த ஒரு ஊரடங்கை பண்ணினாலும் அலங்காரத்தையும் பலகாரத்தையும் நாம செய்யாம இருக்க போறதில்லை. அலங்காரம் பண்ணுவோம், வீட்டை அலங்கரிப்போம், நம்மை அலங்கரித்துக் கொள்வோம், நம் உள்ளான மனிதனை அலங்கரித்துக் கொள்வோம், பலகாரத்தை செய்வோம், சாப்பிடுவோம். ஆனால் கிறிஸ்துமஸ்ல ஜீசஸ் இஸ் த ரீசன் ஃபார் த சீசன், ஜீசஸ் இஸ் தி லைட். அந்த லைட், அந்த வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையின் இருளை நீக்கப் போகின்ற அந்த உண்மையான நிறைவான சந்தோஷத்தை நம்பி விசுவாசித்து நாம் இந்த கிறிஸ்துமஸ் காலத்தை துவங்குவோம். காட் மார்னிங்.